Title sponsor Twin Bird leggings supported by Orbit Cables, powered by TK Nook furniture, fantastic Jayachandran and Kanchipuram Varamahaalakshmi Silks. எனக்கு ஒரு சம கரெக்டர் இருக்கு இந்த படத்துல, வேற லெவல் கரெக்டர், சான்ஸே இல்ல. அவர்ல இல்ல புதுசா ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு, ஹரிஹர பிரபு அப்படின்னு பேரு. வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. நீங்க அந்த நிறைய முடி வச்சுட்டு கண்ணாடி போட்டு தாடியெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த அவர் கேரக்டர் நோட் பண்ணுங்க, பார்க்கும்போது பயங்கரமா நடிச்சிருப்பாரு. ஹரியில் முட்டிலாம் போட்டு அழுதுறதெல்லாம் முட்டி போட்டு அழுவாரு, வேற லெவல்ல இருக்கும். ஹான்ஸ் ஜிம்மர் வச்சுக்கலாம், ஹான்ஸ் ஜிம்மர் அவர் தான். ஹான்ஸ் ஜிம்மர் நான் தான் வந்து தமிழ்நாட்டு ஹான்ஸ் ஜிம்மர். அவர் இங்கிலீஷ்ல இருக்கட்டும், தமிழ் அவர் இங்கிலீஷ் நாட்டு பிரேம்சி. ஆமா, அடுத்து அயன்மேன் பார்ட் 4 பண்ணுறேன். மார்வல் சீரீஸ் எல்லாமே எனக்கு வருது. வேறு அந்த ஜஸ்டிஸ் லீக்கு, சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன் இருக்கிற எல்லா மேன், ஸ்பைடர்மேன் எல்லாத்துக்கும் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். ஹாலிவுட்டில் தான் இனிமேல் நீங்கள் வந்து என்னோடய இன்டர்வியூலாம் எடுக்கணும். எனக்கு என்னென்னா வந்து எங்கள் எல்லாருக்குமே, நானாக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே வந்து பிரேம் வந்து மியூசிக் டைரக்டராக ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அது கெடுத்தது யுவன் சங்கர் ராஜா தான். இல்லை, என்னோடய எல்லா படமுமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகும். என்ன ஒன்றுனா, எனக்கு கதை எழுதும் போது நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதிடுவேன். அது வந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அது பழகிட்டு போச்சு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மைடியர் படிஸ் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் குறிக்கொள்வது உங்கள் பாலா. ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு வெங்கட் பிரபு சார் அண்ட் பிரேம்ஜி அண்ணன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்துட்டு ரொம்ப பக்தி பயமாக அதில் ஒருத்தர் வந்துருக்கிறாரு. ஸோ இப்போ இவங்ககிட்ட வந்து இப்போ ஃபன்னான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம். அது வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு, யார் நிறைய காமெடி பண்ணுவா, இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு, இப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்காம கொஞ்சம் ஃபன்னாக அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமஸ்காரம். ரொம்ப அப்படியே பக்தி மயமாக வந்திருக்கேள். கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு எப்படி பார்த்து எப்போவுமே இப்படி ஒரு பக்தி எப்போவுமே. இன்றைக்கி பாருங்கள் டியூஸ்டே ரெட்டு போடணும், அந்த மாதிரி. நாளைக்கு என்ன கலர்? நாளைக்கு புதன்கிழமை பச்சை கலர். உண்மையாகவே 7 நாள் கிழக்கலன்னு. ஆமாம், 7 கிரகங்கள் 7 கலர். ஆமாம், இது வந்து வெனஸ்டே தப்பாக வந்துட்டோம். இல்லை, நம்ம தான் இது ஒரு நாள் பிஃபோரில் இருக்கோம். ஃபியூச்சரில் ஃபியூச்சர் அவர் இன்னுமே. நான் அந்த நாளில் தான் இப்போ நம்ம வந்து வெனஸ்டேலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஆமாம், அவர் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம். அவர் இன்னுமே அப்படி பாஸ்ட்லேயே இருக்குறாரு. பாஸ்ட் இல்லை, ப்ரெசென்ட் ஃபியூச்சரில் ஃபியூச்சர் பீப்புள். சரி, ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பட் வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு பேசினப்போ வந்துட்டு நீங்கள் இனிஷியல் டைமில் இருந்திருப்பீங்க. முதல்ல அண்ணன் இந்த கதையோட டிஸ்கஸ் பண்ண டைமில் நீங்கள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இல்லையா? அப்போ அந்த கதை தெரியாது உங்களுக்கு. எப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த கதை தெரியும்? கதை ஒன்லைனாக அவுட்லைனாக தெரியும். பட் இதில் ஷூட்டிங்கில் சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் தான் ஒன்று நடித்தேன். மெயினாக மியூசிக் தான் பண்ணேன் இதில். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு 10 நாள் போயிட்டு ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு என்னோட என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணி வந்துட்டு அதுக்கு தான் போகிறதே. ஷூட் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. இல்லை, ஷூட்டிங் போகிறதே என்ஜாய் பண்ணுறது தான். ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு திரும்ப. ஆஸ் யூஸ்வல் மியூசிக் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நடித்தவங்களே வந்துட்டு உங்களுக்கு யார் ரொம்ப நடித்தது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையான சில விஷயங்கள்லாம் நான் கேட்குறேன். ஹரின்னு ஒரு புதுசாக ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு, ஹரிஹர பிரபு அப்படின்னு பேர். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த சீரீஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ்லாம் வந்து அவர் அளவுக்கு ஹரிஹர பிரபு அண்ணன் தெரிஞ்சிட்டாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் நிறைய முடி வச்சுட்டு கண்ணாடி போட்டு தாடியெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த அவர் கேரக்டர் நோட் பண்ணுங்க, பார்க்கும்போது பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஹரினா வேற லெவல். உங்களோட பயங்கர ஆக்டிங் எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, நான்லாம் ஒன்றுமே இல்லைன்றேன். ஓ, அந்த அளவுக்கு லெவல் பயங்கரம். அப்போ அது வேற லெவல். முட்டிலாம் போட்டு அழுதுறதெல்லாம் முட்டி போட்டு அழுவாரு, வேற லெவலில் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வெங்கட் பிரபு அண்ணன் படம் அப்படின்னா வந்துட்டு தம்பி இல்லாமல் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. அதை பிரேக் பண்ணலாம் அப்படி நீங்களே சொல்லியிருக்கலாம்ல. நான் வேணாம், நான் நடிக்கவே மாட்டேன், நீங்கள் எவ்வளோ நடிக்க மாட்டேன், அதான் மியூசிக் பண்ணுறேன், இல்லை கெஸ்ட் ரோல் கூட பண்ண மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? வர வேலையே என்னன்னா, வெப் சீரிஸ் பண்ண வந்திருக்கேன்னு அது வந்து உனக்கு ஹாப்பியாக இருந்துச்சா சோகமாக இருந்துச்சா? சோகமாக இல்லை, சோகமாக இல்லையே, எதுலையுமே சந்தோஷம்தான். அப்படியா? ஆமாம், அப்படி கேட்குறது அப்படி. அது வந்துட்டு படம் பண்ணால் படம் தான், வெப் சீரிஸ் நான் வரமாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் பண்ண மியூசிக்கை பற்றி நான் அவர்கிட்ட கேட்குறேன். உங்கள் மியூசிக் பற்றி எப்போவுமே எல்லாருமே மியூசிக் எப்படி போட்டிருக்கீங்க, எப்படி வந்துருக்குன்னு கேட்பாங்க. நான் அவர்கிட்டே கேட்குறேன், அண்ணன் சொல்லட்டும் ஹானஸ்ட்டாக. நல்லா இருக்கு. எனக்கு என்னென்னா வந்து எங்கள் எல்லாருக்குமே, நானாக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே வந்து பிரேம் வந்து மியூசிக் டைரக்டராக ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை கெடுத்தது யுவன் சங்கர் ராஜா தான். என்னென்னா வந்து அவன் வந்து ஹோம் வீடியோஸ்லாம் சும்மா நிறையா எடுத்துகிட்டு இருப்பாப்புல. எடுத்துகிட்டு அதை பார்த்து தான் வந்து சிம்பு வந்து வல்லவனில் வந்து இவன் நல்லா நடிக்கிறானே, நீ வா ஒரு கேரக்டர் பண்ணுன்னு சொல்லி வல்லவனில் கூப்பிட்டு போய் நடிக்க வச்சாப்புல. அதுக்கப்புறமா வந்து சென்னை 28ல் நடிக்க வந்ததும் வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் தான். இந்த கேரக்டருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீனுன்னு எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பண்ண அவன் ஆடிஷனில் சொதப்பிட்டான். அதுக்கப்புறமா நான் வந்து யோசித்தது வந்து நம்ம தமன் சாய் இருக்காப்புல, நாங்கள் சாயின்னு கூப்பிடுவோம் அவனை, எங்கள் ஏரியா பையன், நாங்கள்லாம் ரோட்டில் கிரீட் ஆட்டின பசங்க தான். எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்மர் அவன், நானும் யுகி சரண்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ட்ரம்மர். ஸோ அவனை தான் நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போ என்னென்னா வந்து எங்கள் ஷூட்டிங் டைமில் வந்து அவங்க வந்து வேர்ல்டு டூர் கச்சேரிக்கு சிவமணி சாரோட போயிட்டான். ஸோ கடைசியில் வந்து ப்ரொடியூசர் தான் சரணும் ஜேகே சரா தான் வந்து எதுக்கு இது பிரேம் பண்ணிடலாமே பேசாமல், ஏன்னா இந்த கேரக்டர் பிரகாரமே வந்து கிரிக்கெட் தெரியக்கூடாது, ஆனால் கிரிக்கெட் தெரிஞ்ச மாதிரியே நடிக்கணும், அது கரெக்டாக பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடிஷனே இல்லாமல் செலக்ட் ஆன ஒரே கேரக்டர் அந்த சீனு கேரக்டர் பிரேம்ஜி தான். ஏன்னா அவனுக்கு கிரிக்கெட் நிஜமாவே வராது, விளையாடினா இப்போ போங் அடிப்பான், காஜி கேட்பான், இன்னொரு எக்ஸ்ட்ரா காஜி கேட்பான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இவனுடைய நடிப்பு டார்ச்சர் தாங்க முடியாமல் நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படா இவனை மியூசிக் டைரக்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து சும்மா ஜாலியாக நானும் இவன் பேசும்போது வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட் மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டோம், இவன் வந்து என் படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொன்னால் இவன் மியூசிக் பண்ணலாம், இவன் நடித்தான் அப்படின்னா அது இவன் தான் மியூசிக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது எங்களுக்குள்ளே. ஸோ அதன்படி வந்து பார்ட்டியில் மியூசிக் டைரக்டராக ஆனால் அதுக்கப்புறமா வந்து இது வந்து டோட்டலாக வந்து ஒரு வேறு ஜானர், இது வந்து ஒரு மியூசிக்கு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு ஜானர் லைவ் டெலிகாஸ்ட். ஏன்னா வந்து நிறைய சைலன்ஸ் விட்டுருப்போம், நிறைய சைலண்ட் ஷார்ட்ஸ் நிறையா இருக்கும், அது வந்து நிறைய மியூசிக்கில் தான் வந்து ஆடியன்ஸை பயமுறுத்தணும், அந்த அந்த த்ரில் ஃபேக்டர்ஸ்லாம் மியூசிக்கில் தான் தரணும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த நீங்கள் பார்ப்பீங்க இதில் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் சீக்கிரமாக, ஒரு ஒரு 2 சாங் பண்ணியிருக்கோம், பட் ஒரு கதைக்கான சாங், அது வந்து ஒரு பேய் சாங் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு கதைக்கான ஒரு இமோஷ்னலான ஒரு ட்ராக் ஒன்று, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் வைக்கோம் அவங்க பாடியிருக்காங்க. அந்த சாங் வந்து ஐ திங்க் இட் வில் ரிலீஸ் வெரி சூன். அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இதில் அந்த சாங்கை வச்சு ஒரு தீம் பண்ணியிருக்கான். ஓகே ஐ திங்க் அது அது நிறைய நல்லபடியாக அது பயங்கரமாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு ஃபைனல் எபிசோட் கிட்ட நெருங்கும் போது வந்து அந்த அந்த தீம் வந்து அப்போலேருந்து தான் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் அந்த தீம் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், அந்த தீம் பயங்கரமாக வர ஆரம்பிக்கிறது வந்து ஐ திங்க் ஒரு 5th or 6th எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப அது அது தெரியும் கண்டிப்பாக டோனாக வைக்கக்கூடிய ஒரு தீம் மியூசிக்காக கொடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை அது கொஞ்சம் இது வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாரர் தீம் பண்ணியிருக்கான், ஒரு 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 தெரியல நீங்கள் கேளுங்க நல்லாயிருக்கு. நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நாங்கள் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப போடுன்னு சொல்லி அவ்வளோ வாட்டி கேட்டோம். அதனால் வந்து ஐ திங்க் இப்போ தெரியுது முன்னாடிலேருந்தே மியூசிக் போட வச்சிருக்கலாம்னு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க அந்த பார்த்து. இல்லை அதுதான் இனிமேல் எனக்கு அதான் ஆசை, எனக்கு வந்து இவன் வந்து மியூசிக்கில் இன்னும் நல்லா வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, அது கடவுள் தான். ஓகே சார், இப்போ வந்து நம்ம அந்த கேம் விளையாட்டே ஒரு சின்ன கொஸ்டின்ஸோட போவோம் அப்படியே. ஸோ அந்த ராக் பேப்பர் சிஸ்ஸில் நம்ம ஆரம்பிச்சிடலாம். எந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு கண்ணு இருந்துச்சு? இல்லையே எதுவுமே, எனக்கு ஒரு சம கேரக்டர் இருக்குது இந்த படத்தில், வேறு லெவல் கேரக்டர், சான்ஸே இல்லை அவர் இல்லை ஓகே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டரு, அந்த கேரக்டர் அது போகிறோம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான வேறு லெவல் கேரக்டர் அது. ஓகே உங்களுக்கு போட்டியாக பார்க்குற மியூசிக் டைரக்டர் யார்? ஸோ நெக்ஸ்ட் கேள்வி நீங்கள் கேட்கலாம் எனக்கு. இப்போ இந்த கேள்விக்கு ஒரு பதில், உங்களோட அடுத்த படம் என்ன? படமே நடிக்கல இதில் எங்கள் அடுத்த படம். இப்போ இந்த கேள்விக்கு பதில் போட்டியாக நினைக்கிற மியூசிக் டைரக்டர் நான் தான். நான் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறேன், தமிழே எதிர்பார்க்கல. ஹான்ஸ் ஜிம்மர் யாருன்னா? ஹான்ஸ் ஜிம்மர் அவர் தான். ஹான்ஸ் ஜிம்மர் நான் தான் வந்து தமிழ்நாட்டு ஹான்ஸ் ஜிம்மர், அவர் இங்கிலீஷில் இருக்கட்டும் தமிழ், அவர் இங்கிலீஷ் நாட்டு பிரேம்ஜி. ஆமாம் அவர் ஹாலிவுட் பிரேம்ஜி. நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலாம், அண்ணன் சொன்ன மாதிரியே சொல்லலாம். ஆமாம் அப்படி வச்சுக்கலாம். ஹான்ஸ் ஜிம்மர் இவ்வளோ தான் உங்களோட முடிஞ்சு போச்சு. அண்ணன் கூட விளாட்லாம். எந்த ஆக்டர் நடித்தது பிடிக்கல உங்களுக்கு இந்த படத்தில்? அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பிரேம்ஜி. இதுதான் கேட்கவே கூடாத கேள்வி, அதாவது உங்ககிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, எல்லாத்துக்குமே ஒரு சேஃப் ஆன்சர் உடனே அப்படியே ரைட் ஓகே. இல்லை இல்லைங்க எதுவுமே ஒரு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஆமாம் அந்த ஆக்டர்கிட்ட வில் ட்ரை டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட். ஸோ எந்த ஆக்டர்கிட்டையும் வந்து பிடிக்காமல் நாங்கள் வேலை வாங்குறது வந்து அது தொழில் துரோகம். அது ஸோ ஒரு ஒரு விஷயம் அந்த ஆக்டர் வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னா we will try to get the best out of the actor இல்லையா, அதனால் எந்த ஆக்டர் பண்ணுறதும் பிடிக்காமல் இருக்காது எந்த டேரக்டருக்குமே. பிரேம்ஜி தவிர வேறு யார் லேட்டாக வருவா செட்டுக்கு? வெங்கட் பிரபு. கரெக்டாக என்ன சொல்கிறேன்? ஆமாம் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவேன். இல்லை நான் ஏதாவது சொன்னால் டக்குன்னு ஒன்று உங்கள் பேரை சொல்லிடுவார்ன்றதுக்காக உங்கள் பேரை முன்னாடி நான் போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது உங்களை இல்லாமன்னு அவர் பேரை சேர்த்துட்டார். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது உங்கள் 2 பேர் இல்லாமன்னு அடுத்து கேட்கும். காஜலுக்கு பதில் வேறு யாரை யோசிச்சிங்க ஃபஸ்ட்டு சாய்ஸாக? இல்லை காஜல் தான் ஃபஸ்ட் சாய்ஸ். காஜல் கிடைக்கலன்னா வந்து ஸ்ருதி ஹாசன். அப்புறம் அப்போ அவங்க பேசி வச்சுன்னா எங்களுக்கு என்னென்னா வந்து காஜல் வந்து என்னென்னா இந்த அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கொஞ்சம் மேன்லியாக இருக்கணும், அது வந்து ரொம்ப பாய்ஷான ஒரு கேரக்டரு, அது வந்து அடமென்ட்டாக ஒரு டேரக்டராக என்ன மூடில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாஸியாக இருக்கணும். காஜல் வந்து அது நிறையா ஷி ஹேஸ் டு பர்ஃபார்ம் தட் வே. அவங்க அவங்க அப்படி கிடையாது, ரொம்ப எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க அவங்க ரொம்ப அப்படி பப்ளி கேரக்டர் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் வந்து டோட்டலாக வேறு இருக்கும். அது ஸ்ருதி ஹாசனுக்கு வந்து அது நேச்சுரலாகவே இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ காஜல் கிடைக்கலன்னா நாங்கள் வந்து போயிருக்க வேண்டியது, ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து காஜல் தான். ஸோ ஐ வாண்டட் டு ஷோ அ டிஃப்ரெண்ட் காஜல் இன் திஸ். இது கண்டிப்பாக ஒரு வேறு ஒரு 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 புது காஜல் நீங்கள் பார்க்கலாம். அது கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் உங்களுக்கு உடனே வந்து அவங்க நடிக்கிற மாதிரியே தான் தோணும். பட் ஆனால் போக போக அவங்களுக்கு யூல் கெட் யூஸ் டு த கேரக்டர். நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த டேரக்டர் மாதிரி படங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி ஆசை கிடையாது. எனக்கு வந்து வேற ஒரு டேரக்டரோட கதையை நான் பண்ணணும்னு ஆசை, அவரை மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை கிடையாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ராம் சார்கிட்ட, கௌதம் சார்கிட்ட, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், விஷ்ணுக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், விஜய்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கதை ஸ்வாப் பண்ணிக்கலாம், நான் ஒரு கதை பண்ணித்தரேன், அது நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, உங்கள் கதையை நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். அது இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்த கதை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இத்தனை நாள் டிலே ஆனதுக்கான ஒரே ஒரு காரணம் அப்படின்னா இது இந்த கதை சொல்லி தான் நான் எஸ்பி சார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினேன். இந்த படத்தில் என்னோடய டீம் இப்போ இருக்கிற எல்லா டேரக்டர்ஸில் நிறைய பேர் அந்த டீமில் இருந்தாங்க. ரஞ்சித்லேருந்து ஸ்ரீபதி, பிச்சுமணி, சுரேஷ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் வந்து புதுமுகங்களை வச்சு எங்களால் வந்து இந்த பட்ஜெட்டில் எங்களால் பண்ண முடியல. அந்த டைமில் ஐடியாவாக என்ன இருந்ததுன்னா வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நியூ ஃபேஸ் வச்சு பண்ணணும், ஒரு ஹாரர் ஷோ விச் வென்ட் ராங் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பட்ஜெட் காரணம் தான், அப்போது பட்ஜெட் காரணமாக இருந்துச்சு. அப்புறம் சரண் சொன்னாப்புல, சரண் தான் வந்து டோட்டலாக மாற்றி விட்டாப்புல. சரண் வந்து டெய்லிடா எனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது வந்து அது வந்து ஒன்று பிரதிபலிக்கிற மாதிரி ஒன்று ஒரு படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீ டேரக்டராலாம் யோசிக்காத, ஆனால் உன்னுடைய நீ எவ்வளோ ஃபன், நீ எவ்வளோ ஜாலியான ஒரு பையன், அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து நான் கேம் அப் வித் சென்னை 28. பட்ஜெட் தான் மெயின் ரீசன். அப்போது அந்த அதை தாண்டி வந்து சரணுடைய ஐடியா தான் டூ சீரியஸாக படம் பண்ண, சீரியஸ் விஷயங்கள் இல்லாமல் இது பண்ணியிருந்தேன்னா என்னோடய கெரியர் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இது ஹிட்டாக இருந்ததுன்னா நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள மூவிஸை வந்து வேறு மாதிரி ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ சென்னை 28 பண்ணதுனால எனக்கு டோட்டலாக வந்து வி ஆர் கன்சிடர்ட் அஸ் யூனோ த ஃபன் பாய்ஸ், ஜாலியாக கலெக்டாக பண்ணிட்டுருக்கா பசங்க அப்படிங்கிறது எங்களுடைய இது ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு. அது வந்து அது நாங்கள் அப்படி தான் சென்னை 28 மேட் இட் ஹேப்பன். ஸோ தட் இப்போது நாங்கள் வந்து இப்போ எனக்கு அந்த பட்ஜெட் கிடச்சிது. உண்மையிலே சொன்னோன்னா லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வந்து இப்போ தான் எங்களுக்கு அந்த பட்ஜெட்டுன்னு சொல்லி கிடச்சிது. இதில் வந்து எங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா வந்து இதில் கொஞ்சம் நிறைய மாற்றினேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அப்போ பண்ண கதையை வந்து டோட்டலாக அந்த கான்செப்டை மட்டும் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேயாக டோட்டலாக மாற்றிட்டேன். குட்டி குட்டி சேஞ்சஸாக இல்லை, ரொம்ப சின்ன சேஞ்சஸ் தான் சார், சின்ன சேஞ்சஸ் தான். பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்காக கொண்டு வந்தேன். இதுக்கப்புறமா வந்து பண்ணும்போது வந்து ஒரு வாட் இஃப் ஒரு ஒரு எல்லாமே ஒரு ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வந்த பசங்க. ஸோ அதில் வந்து அப்பவும் அதுதான் வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த டேரக்டர் கேரக்டர் வந்து முன்னாடி வந்து நான் ஒரு ஒரு பையனாக வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் காஜல் காஸ்ட் பண்ணோம். அந்த ஃபீமேல் லீடுன்னு மாறினதுக்கான ஏதாவது ஒரு காரணம் அப்படி பெரிய இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் யோசிச்சது. நல்லா இருந்தது, வாட் வை நாட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணும்போது எல்லா படங்களும் வாய்ஸ் அப்படின்ற அதுதான் இருக்கும் எப்போவுமே இருக்குது. அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு படம் சீரியஸ் அது வந்து கரெக்டாக அமைஞ்சுது. காஜல் எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும், நாங்கள் எங்களுக்கு சரோஜாவில் நடிச்சது அது. ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு நல்ல பழக்கம் தான். ஸோ இதில் போய் கேட்கும்போது வந்து ஷி வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி இருக்கும். ஆனால் இதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டராக தான் வைபவ் இருக்கும். வைபவ் வந்து நீங்கள் படம் முடியும் போது வந்து வைபவ் மேலே ஒரு நல்ல இம்பேக்ட் வரும் இந்த படத்தில். ஸோ அது அது தெரில, நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் அப்படின்றது வந்துட்டு இதுக்கப்புறமா வெப் சீரிஸ் நிறைய எதிர்பார்க்கலாமா வெங்கட் பிரபு கிட்டேருந்து, இல்லை வந்துட்டு அகைன் பேக் டு மூவிஸ் மாதிரி ஆயிருமா? இல்லை பேக் ஜஸ்ட் லாக்டவுன் அப்படின்ற மாதிரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்கே வந்து வெப் சீரிஸ் பண்ணுறாரு, நம்மலாம் ஏமாத்துறோம். நம்ம அதெல்லாம் ஒன்று கிடையாது. ஒரு ஒரு விஷயத்தை நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த மீடியமில் வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன மக்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம். இது டிவியாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், பிக் ஸ்க்ரீனாக இருக்கலாம், வெப் சீரிஸாக இருக்கலாம், எனி ஃபார்மேட்டாக இருக்கலாம். டிவி சீரியல் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். ஸோ அது அது நான் அது நிறைய பேர் வந்து தரமாக பிரிக்கிறாங்க. நாங்கள் அப்படி பிரிக்கலை. நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்பா இவங்க வச்சு ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவீங்க, செம்ம ஃபன்னாக நடந்துகிட்டே இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன் தான் அவ்வளோ காமெடி நடக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்க. இந்த இதில் வந்துட்டு எப்படி ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சா ஷூட்டு, இல்லை இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதர் ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி? இல்லை, என்னோட எல்லா படமுமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகும். என்ன ஒன்றுனா, எனக்கு கதை எழுதும் போது நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதிடுவேன். அது வந்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அது பழகிட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இதில் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹாரரு, ஆனால் நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரேம்குள்ளே. அதை வச்சு நான் பயமுறுத்தணும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஹியூமர்ஸ் வரணும். ஹியூமர் கண்டிப்பாக இருக்குது, நிறையா இருக்குது. அதை தாண்டி பயமுறுத்தணுன்ற போது அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணி இவங்களை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போவுமே கஷ்டம்தான். இப்போ வந்துட்டு இந்த மியூசிக் அப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியா மைண்டில் எப்படி போயிட்டு இருக்குது? வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னு யாராவது அண்ணன் இல்லாமல் வேறு யார்கிட்டையாவது மியூசிக்? அடுத்து அயன்மேன் பார்ட் 4 பண்ணுறேன். மார்வல் சீரீஸ் எல்லாமே எனக்கு வருது. வேறு அந்த ஜஸ்டிஸ் லீக்கு, சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன் இருக்கிற எல்லா மேன், ஸ்பைடர்மேன் எல்லாத்துக்கும் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். ஹாலிவுட்டில் தான் இனிமேல் நீங்கள் வந்து என்னோடய இன்டர்வியூலாம் எடுக்கணும். அவங்க கால் ஷீட் உங்ககிட்ட கேட்டு ஆல்ரெடி நிற்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பெயின்வூட்ஸ் தானே? ஆமாம். நீங்கள் அங்கே ஃப்ளை பண்ணி வந்து என்னோட இன்டர்வியூ எடுக்கணும். இனிமேல் சீக்கிரம் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஹாலிவுட்டில் இப்போ நான் டிஸ்னியில் ஃபஸ்ட்டு இதை பார்த்துடுறேன், அப்புறம் நம்ம ஹாலிவுட்டில் அங்கே மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இன்னும் முடிஞ்சதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். லைவ் டெலிகாஸ்ட் வந்துட்டு நீங்களும் எல்லாருமே டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் சீக்கிரமாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். Title sponsor Twin Bird Leggings, supported by Orbit Cables, powered by TK Nook Furniture, Fantastic Jayachandran and Kanchipuram Varamahaalakshmi Silks.